வெல்கம் பேக் டு அக்கோடிக் இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆஃப் மூன் பீட்டா வாங்கியிருக்கோம். அந்த பீட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டாக்காக ரெடி பண்ண டேங்க்கு டேங்க் செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்டா டேங்க் பொறுத்தன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பீட்டா வந்து ஒரு குட்டியோண்டு பவுலில் போட்டு வைக்கவே கூடாது. நான் ஃபஸ்ட்டு கட்ட பீட்டா வீடியோலையும் அதுதான் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டாக்காக நானே வந்து செஞ்ச டேங்க். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 feet இருக்கும். பிரெத்து கம்மி தான், ஹைட்டும் கம்மி தான். இது பீட்டாக்காகவே நான் செஞ்சது. ஆனால் லென்த் அதிகமாக வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேங்க் வந்து நான் வந்து வாட்டர் வந்து நேற்றே ஊற்றி வச்சிட்டேன். வாட்டர் ஏஜிங்காக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வரப்போகுது. வந்துரு, பீட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. டேங்க்கை முன்னாடி வந்து தொடச்சிருவோம், ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருவோம். எஸ் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது ஒரு ஆஃப் மூன் பீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா தாய் ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதோடய ஃப்ளாகோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டாவில் வந்து இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தாய் ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு காஸ்ட்லிஸ் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாய் ஃப்ளாக் பீட்டா தான். அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.13 lakhs. நான் இது 100 rupees தான் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாய்லாண்டோட ஃப்ளாக் வந்து அந்த பீட்டா வந்து கவர் பண்ணும். ஓகே, கொஞ்ச நேரம் வந்து வாட்டரில் போட்டு வச்சிடலாம். இது ஏன் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்வேரியமில் இருக்க டெம்பரேச்சரும் வீட்டில் இருக்க டெம்பரேச்சரும் ஒன்றா இருக்காது. நம்ம வீட்டில் இருக்க டெம்பரேச்சருக்கு வந்து பீட்டா வந்து செட் பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரோட சர்ஃபேஸில் வந்து போட்டு வைக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து செட் ஆகிக்கும் அதுக்கு. அதுக்காக தான் வந்து ஒரு 10 minutes வந்து நான் போட்டு வச்சிட்டேன். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பீட்டா வந்து பார்த்திங்கன்னா. அப்படியே தாய்லாண்ட் ஃப்ளாகில் உள்ள எல்லா கலருமே இந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் அந்த ஒயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்டென்ஸாக இல்லை. ஒயிட்டோட இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த பீட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 rupees தான் வாங்கினேன் நீமோ அக்வாட்டிக்ஸில். இது ஆஃப் மூன் பீட்டா அதெல்லாம் சொல்லிட்டேன். திருச்சியில் நீமோ அக்வாட்டிக்ஸில் தான் வாங்கினேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அவங்கள்ட்ட, லாக்டவுன்றதுனால. இல்லைனா அவங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீட்டாமே வந்து எப்போவுமே கையில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஆஃப் மூணு எப்போவுமே வச்சுருப்பாங்க. இப்போ லாக்டவுன்றதுனால அவங்க கையில் ஸ்டாக் இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து பீட்டா டேங்க் செட்டப் நிறையா. இன்னும் டேங்க் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக முடியலை. வெறும் ஃபிஷ் மட்டும்தான் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்து விட்டுருக்கேன். இன்னும் கிராவல்ஸ் போடலை, கிராவல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் ஒட்டணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு குட்டியோண்டு காயம் இருக்குது உடம்புல, அதை க்யூர் பண்ணணும். இன்னும் நிறையா வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டேங்க் செட்டப் பற்றி பார்ப்போம். கிராவல்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட்டாக. இந்த வீடியோவில் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரொம்ப குட்டியோண்டு வீடியோ தான். பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.